அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கள் கிழமை தேயிரை இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஷ்டமி திதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி அஷ்டம் நட்சத்திரம் மறுநாள் பின்னிரவு ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை மற்றும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம் லக்னத்திலேயே சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்கரனுடன் சனி பகவான் கும்பத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் செவ்வாயும் கேத்துவும் இன்று என்ன செய்யலாம் எல்லை மற்றும் காவல் தெய்வங்களை வணங்க விவாதங்களில் கலந்து கொள்ள வழக்கு பேசி தீர்க்க கடன் பைசல் செய்ய மருந்துண்ண ஆடை தானம் செய்ய நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே பொறுமை பல நேரங்களில் நமக்கு உதவும் கடவுளை நினைத்துக்கொண்டு நமக்கு இந்த வேலை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியம் முடியும் வரை நாம் காத்திருக்கிறோம் அல்லவா அதுவும் ஒரு விதமான தாங்க அதே மாதிரி வெளியிடத்தில் நாம் சில நேரங்களில் சில காரியங்களுக்கு போவோம் அங்கே தாமதம் ஆனாலும் அந்த நேரத்தில் இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு பொறுத்திருக்கிறோம் அல்லவா அதுவும் மிகப்பெரிய பொறுமை தாங்க அதனால் தாங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல காத்திருக்கணும் எங்கெங்கெல்லாம் வந்து கடுமையாக நடந்துக்கணும் இதெல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்துக்கொண்டு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து காட்டி வெற்றி வாகை சூடக்கூடியவங்க நீங்கள் தாங்க ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பெரிய சவாலான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் கையில் எடுக்கலாம் அதிலெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க தள்ளி போன சில விஷயங்கள் அதுவும் இன்றைக்கி கூடி வருங்க பேங்க் லோன் அது மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க அதே மாதிரி வியாபார விஷயமாக ஏதாவது நீங்கள் பேசுகிறது பங்குதாரர்கள்ட்ட பேசுறது அல்லது பெருசாக நீங்கள் ஆர்டர்ஸ் எங்கேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அந்த நிறுவனத்தோடு நீங்கள் பேசுகிறது அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து அது கொடுக்காமல் இருக்காங்க இல்லைங்களா நடுவில் தடைப்பட்டு போச்சு இல்லைங்களா அவங்க மூலமாக மறுபடியும் பிஸ்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைக்கி லாபமும் நல்லா இருக்குதுங்க உத்தியோகஸ்தானாதிபதி உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும் அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த வேலையை பார்த்து முடிச்சுருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமாக உங்களுக்கு ஒரு பெருமை ஒரு அங்கீகாரம் அலுவலகத்தில் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கடுகடு அதெல்லாம் சிடு சிடு அதெல்லாம் மாறி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருப்பீங்க பண வரவும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அவங்க மூலமாக ஒரு புகழ் கௌரவம் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் மேலும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரங்களே தவறே செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் விதத்தில் எங்கேனும் யாரேனும் பேசினால் உடனடியாக எடுத்தறிந்து பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க எதில் பொறுமையாக இருக்கணும் எதில் பொறுமையாக இருக்கக்கூடாது எந்த வகையில் எந்த விஷயத்தில் நாம் வந்து ஒதுங்கிக்கணும் எதிலெல்லாம் நாம் வந்து பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனதில் திட்டவட்டமாக வரைமுறைப்படுத்தி அதை நெறிப்படுத்தி காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாலிங்கம் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க நண்பர்கள் உறவினர்களோட அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் நீங்களே வந்து ஏற்கனவே வந்து பல செலவுகள் பல பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது புரியாமல் உங்கள்கிட்ட வந்து சிலதெல்லாம் கேட்டுருப்பாங்க பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் நாம் அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா உங்களாலான உதவிகளை மற்றவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்து கொடுப்பீங்க ராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேது இது என்ன அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறது ஏதாவது ஒரு சச்சரவை உண்டாக்குறது இதெல்லாம் இந்த ராகு கேது கிரகங்கள் எப்பயுமே நல்லாவே பண்ணும் அதனால் நீங்கள் வந்து எதையும் நம்பக்கூடாது எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் யோகாதிபதியோடு உட்கார்ந்துருக்கிறார் அதனால் ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் வரும் எத்தனை நாளைக்கு நாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குறது நமக்குன்னு ஒரு தொழில் சொந்தமாக அமைஞ்சிட்டா நாம் நாலு பேருக்கு உதவலாமே நாமும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே ராப்பகலாக நாம் உழைச்சு நாம் முன்னுக்கு வரலாமே அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும் அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துருக்குங்க அடுத்தவங்க பார்க்குற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டாந்து போடுறாங்க இதுக்கு தான் அதாவது ரொம்ப நல்லா உழைச்சாலும் இதில் வந்து ஒரு பெரிய தொந்தரவு இருக்குது சார் நீங்களே கொஞ்சம் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லும்போது கேட்கும்போது நாம் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படியான சூழ்நிலைகள் இன்றைக்கி அலுவலகத்தில் இருக்குங்க மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரங்களே விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்காதே அது நல்லவையாகவும் இருக்கலாம் கெட்டவையாகவும் இருக்கலாம் யாராவது நாலு பேர் நம்மளை பாராட்டி பேசுனா உடனே அப்படியே சிரித்து குதித்து சந்தோஷத்தில் மிதக்கக்கூடாது அதே மாதிரி நாலு பேர் ஏதாவது மட்டந்திரி பேசுனாங்கன்னா உடனே அப்படியே அழுது புரண்டு சோகமாகி கன்னத்தில் கை வச்சு ஒதுங்கக்கூடாது இந்த ரெண்டையுமே நீங்கள் பார்த்து பழக்கப்பட்டவங்க அதனால தான் இப்போ யாராவது பாராட்டி பேசினாலும் சரி அல்லது வந்து உங்களை தாக்கி பேசினாலும் சரி எல்லாம் சரி தான் எல்லாம் அவங்கவுங்களும் தோன்றதை சொல்கிறாங்க நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போய்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான மனநிலையில் உள்ளவர்கள் நீங்கள் தாங்க நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வீட்டில் சின்ன சின்னதாக சுபச்செலவுகள் இருக்குங்க மரச்சாமான்கள் பழுதானதை மாற்றுறது எல பெக்டிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழச கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஏதாவது ரிப்பேர்னால் அதை கொஞ்சம் பார்க்குறது இந்த மாதிரியான செலவுகள் தவிர்க்க முடியாத அத்தியாவசிய செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க சின்ன சின்ன மருந்து மாத்திர செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும் நீங்கள் அடிமனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஆதங்கப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா ஆவலாக இருந்தீங்களா அந்த நண்பரை இன்றைக்கி நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க அல்லது ஃபோன்லேயாவது பேசுவீங்க பழைய இனிமையான அந்த சம்பவங்கள் அதெல்லாம் பேசும்போது மனசுக்குள்ளார சின்னதாக வந்து ஒரு மத்தாப்பு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குங்க எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் இருக்குதுங்க அதே போல இன்றைய தினத்தில் எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாவது வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதனால நமக்கு கிடைச்ச காண்டாக்ட்ஸை வந்து காசாக்க பார்க்கணும் அப்படிங்கிறது தெளிவா இருப்பீங்க எல்லா விஐபிலையும் தெரியுங்க அவரோட சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டேன் இவரோட சேர்ந்து டீ சாப்பிட்ட இதெல்லாம் பழைய கதை இனிமேலாம் இருக்க கூடாது சேர்ந்து சாப்பிட்றது பேசுறது உட்கார்றது சிரிக்கிறது எல்லாம் வேண்டாம் அதை விட்டுட்டு நாம் வந்து அவங்கள பயன்படுத்தி முன்னேற பார்ப்போம் நாமும் நாலு பேருக்கு உதவுவோம் நாமும் நாலு பேரை பயன்படுத்திப்போம் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமான முடிவுகளுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க வியாபாரம் நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்கும் கமிஷன் புரோக்கரேஜ் உணவு துணி வகைகளால் இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன சின்னதாக பாராட்டுதல்கள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க பாராட்டு அஸ்டமர்ஸ் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுதுங்க அப்படி கிடையாது அஷ்டமசனி எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு வழி தெரியும் அந்த வழியை நீங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கலாங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி மகிழ்ச்சி உண்டு ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் புதிய பாதை தென்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே பிடித்தவர்கள் பேசவில்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் உண்மையிலேயே பிடித்திருந்தால் அவர்களே பேசுவார்கள் ஆரம்பெல்லாம் நீங்கள் வந்து எல்லாரும் நல்லவங்க அப்படி நினச்சி பழகிருக்கீங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் விழுந்து விழுந்து பேசுவீங்க விசாரிப்பீங்க எல்லார் குடும்பம் மேலேயும் நீங்கள் வந்து அக்கறையோடு இருந்தீங்க ஆனால் அப்புறம்தான் புரிஞ்சுது எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியலாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரேடியாக நாம் எதுக்கு பாசத்தை வந்து அளவில்லாமல் கொட்டிக்கிட்டு அதனால் மனசை வந்து அலைப்பாய விடுவான அளவாக நாம் பாசம் காட்டுவோம் அன்பு காட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க கண்டகச்சனி உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க ஏன்னா சனி பகவானுடைய வேலையை என்ன சுற்றி இருக்கிறவங்கள்லாம் யார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சிலர்லாம் ரொம்ப நல்லவங்க நமக்காக அவங்களாம் வந்து நம்ம வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபடுறாங்க அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அப்புறம்தான் தெரியுது அவங்கெல்லாம் நம்ம மேலே வந்து சின்னதாக ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க அதை வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் எல்லாருக்கிட்டையும் நாம் இனிமே உஷாரா நடந்துக்கணும் அப்படிங்கிற சில உண்மைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் உங்க ராசிநாதன் சந்திரன் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அதனால தள்ளிப்போன விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அதெல்லாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க அதே மாதிரி சொத்து விற்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை சந்திக்கிறதோ அல்லது லோனுக்கு எதாவது முயற்சி பண்ணுறதோ அல்லது கோர்ட்டு கேஸு சம்மந்தமாக நீங்கள் வந்து வழக்கறிஞரை பார்க்குறதோ அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க பிள்ளைங்கள்கிட்ட மனசு விட்டு சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க குடும்பத்தோட நிலைமையை புரிஞ்சுட்டு அவங்களும் பொறுப்பாக நடந்துப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வெளியில சுற்றி எதிரிகள் இருக்கும்போது வீட்டில் இருக்கிற நாம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஓங்கி நிற்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல எந்த இடத்துல நாம் வழுக்கி விழுந்தோம் சரிக்கு விழுந்தோங்கிறத கண்டுபிடிச்சு இன்றைக்கி வியாபாரத்தை சரி செய்து அதிகமான லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலான சின்ன சின்ன முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு பலிதமாகுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே ஆண் பிள்ளை பிறப்பது தாய் தந்தை கேட்டவரம் ஆனால் பெண் பிள்ளை பிறப்பது இறைவனாக கொடுத்தவரம் ஆமாங்க அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு வீட்டில் பெண் குழந்தை இருக்கணும் மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண் குழந்தை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த வீடு வந்து நல்ல விருத்திக்கு வரும் எல்லா வகையிலுமே வம்சத்துலேயும் வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லுவாங்க அதனால தாங்க நீங்கள் எந்த பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளைகளின் மீது அதிக அக்கறை கொண்டவங்களாக இருப்பீங்க அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களால் ஆன சில வேலைப்பாடுகள் சில உழைப்புகள் எல்லாத்தையும் அதிகமாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மதிப்பு மரியாதை இன்றைக்கி அதிகமாகும் பணவரவும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய பேச்சால் ராஜதந்திரத்தால் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி முடியாது அப்படின்னு தூக்கி போட்ட சில வேலையில் இன்னைக்கு தூசு தட்டி எடுத்து பாருங்க நிச்சயமாக இன்றைக்கி உங்களால் முடித்து காட்ட முடியுங்க சொத்து விஷயங்கள் பட்டா சிட்டா அடங்கள் வாங்குறது அதிகாரிகளை பார்க்கறது வீடு கட்டுறதுக்கு அனுமதி வாங்குறது இதெல்லாமே கூட இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க உங்களுக்கு பக்கபலமாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க சுக்கரன் பலவீனமாக இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும் திடீர்னு அறிமுகமாகி யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதில் போய் சிக்கிக்காதீங்க வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குது உத்தியோகத்திலையும் சந்தோஷம் இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் நினைக்க துளங்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களே காலம் போடும் கணக்கை மாற்ற முடியுமா மாற்ற முடியும் இறைவனால் அதை மாற்ற முடியும் நாம் நல்லதை செய்து கொண்டிருப்போம் நல்லதையே நினைத்து கொண்டிருப்போம் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு நல்லதையெல்லாம் நம் பக்கம் திருப்பி அனுப்பி கொண்டே இருப்பார் அதனால தாங்க நீங்கள் கடமை நம்மோடது ஆனால் முடிவு வந்து இறைவனுடையது உழைப்பு நம்முடையது உயர்வு தாழ்வு தர வேண்டியது இறைவனுடையது என்று எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பாத கமலங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும் பழசெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சில நேரத்தில் கோபம் கோபமாக வருது சிலர் மேல கோபம் வருது அது மட்டுமா உங்க மேலேயே கோபம் வருது இப்படியெல்லாம் ஏமாலியாக நம்ம வாழ்ந்துட்டோமே இதெல்லாம் தேவையா இப்பதான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது அப்பவே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சில நேரங்கள்ல ஆதங்கப்படுவீங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால முகக்கவசம் போடாமல் எங்கேயும் வெளியில் போகாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் சத்தான உணவுகள் இயற்கையான உணவுகள் ஆர்கானிக் உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும் ஆர்கானிக்னால் உடனே நாம் வந்து வெளியில் போய் ரொம்ப தேடணும் அவசியம் இல்லை நம்முடைய உணவு முறை அதை வந்து நாம் சாப்பிட்டாலே அந்தந்த சீசனில் எது கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டாலே நமக்கு உடம்பு ஆரோக்கிய தள்ளி கொடுக்குங்க வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்னதாங்க இருக்குது உத்தியோகத்தில் விட கொஞ்சம் கோபமாக பேசுகிறத இன்றைக்கி தவிர்க்க பாருங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும் உத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது துலான் ராசிக்காரங்களே இதெல்லாம் விதி அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் நினைத்து எங்கோ ஒரு மூலையில் மனசுக்குள்ளார அதனுடைய வழி இருந்து கொண்டு தாங்க இருக்குது எவ்வளோ நாள் தாங்க நீங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும் அதனால தாங்க இப்பெல்லாம் நீங்கள் சுருக்கு சுருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க காரணம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ஆக வேண்டியதை நாம் பார்ப்போம் எல்லாரையும் திருப்திப்படுத்திக்கிட்டு நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னு தனக்குன்னு ஒரு தனி பாதையை இன்றைக்கி நீங்கள் தொடங்க ஆரம்பிப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும் ஐம்பது ரூபாயில் முடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் நூறு போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சில நேரங்களில் சின்ன சின்ன சளிப்புகள் மனசுக்குள்ளார இருக்குங்க தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார் அதனால் பணவரவு இருக்குது ஆனால் கூடவே வந்து கேது உட்கார்ந்துருக்கார் அவர் சும்மா இருப்பாரா வர்ற பணத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார் அதனால்தான் சில நேரங்களில் வந்து என்ன இப்படி நடந்துன்னு இருக்குது எதுவுமே எடுத்து வைக்க முடியலையே நமக்கு தான் இப்படியா இல்லை நாட்டு நிலமே அப்படியா அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் அரசாங்க வேலைகள் நல்ல விதத்தில் முடியும் அரசு அதிகாரிகள் ஏதாவது பார்க்கறது அது மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசுகிறது சில உரிமைகள் லைசன்ஸ் அதெல்லாம் வாங்கிறது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது வாடிக்கையாளர்களுடைய டேஸ்ட்டு எப்படி அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க உத்தியோகமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் கிடைக்குங்க ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சஞ்சரவு வரும் பட் அதையும் நீங்கள் வந்து சரி செய்திருவீங்க பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய பிடிவாத போக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மாறுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே நமக்கு சாதிக்க வேண்டும் என்று ஆசை ஆனால் இறைவனுக்கோ சோதிக்க வேண்டும் என்று ஆசை சோதிக்கிறதா எப்போ பார்த்தாலும் இறைவன் எங்களை விட்டு வைக்கிறதே இல்லைங்க அது என்னங்க எங்கள் ராசிக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளார நீங்கள் ஆதங்கப்படாத நாளே கிடையாதுங்க ஏதோ யதார்த்தமாக நீங்கள் யாருக்கிட்டேயாவது பேச போனால் அதுக்குள்ளார ஏதோ ஒரு வில்லங்கத்தை புகுத்தி நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னு உங்களை வந்து எதிரியாக பார்க்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அவங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்கங்க என்ன தோணுதோ அதை பளிச்சுன்னு பேசிடுவாங்க அவங்க அப்படி தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செலவுகளை குறைக்க முடியாது அதனால் வருமானத்தை அதிகப்படுத்துறது என்ன வழி அப்படின்னு யோசிப்பீங்க உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே சைடில் ஏதாவது வியாபாரம் கமிஷன் வகையில் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே கம்பீரமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தான் தன்னந்தனியாக சில முடிவுகள் எடுப்பீங்க அடுத்தவங்கள நாம் எதுக்கு சார்ந்திருப்பான எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க மனநிலை மாறுறதுக்குள்ளார நம்மளை நாம் வந்து சரி பண்ணிக்கணும் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சில தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துளங்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களை மனிதனாக பிறந்தால் ஒன்று சொல் புத்தி இருக்க வேண்டும் அல்லது சொந்த புத்தி இருக்க வேண்டும் இந்த ரெண்டுமே இல்லைன்னா தெருவுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு திண்டாட வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால தாங்க நீங்கள் எந்த இடத்துல யார் வார்த்தையை ஏற்றுக்கணுமோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க எந்த நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்கணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் உறுதியாக நின்று சில முடிவுகளை எடுத்து ஜெயிச்சு காட்டுவீங்க பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கூடுதல் பொறுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு எட்டாம் இடத்துக்குரியவர் பத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் சிலர் நீங்கள் வந்து வேலைக்கு முயற்சி செய்திருக்கலாம் அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி நல்ல செய்திகள் விசா ப்ராசஸிங் அல்லது வந்து ஜாப் ஏதாவது மாறுறது கிடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் இன்றைக்கி கூடி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க உங்களுடைய ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது காரம் உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க மிதமான சுவையான உணவு எடுத்துங்க கதையமான காரமும் வேண்டாம் உப்பும் வேண்டாம் அது மாதிரி நீங்கள் வந்து சமமான சுவை உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஏழரைச்சனி நடக்கிறதுனால துவர்ப்பு உணவுகளை எடுத்துக்கலாம் கசப்பு சுவை கொண்ட உணவுகளை எடுத்துக்கலாம் இதெல்லாம் சனி பகவானுக்கு பரிகாரமான சுவைகள் அதனால் அந்த ரெண்டு சுவைகளை எடுத்துக்கிட்டினாலே அவருடைய அட்டாக் வந்து உங்கள் மேலே வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதன் உங்களுக்கு அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்கங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால விஐபிகளால் உங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசி பார்க்கலாம் சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே மனநோய் என்பது மனதால் வருவதில்லை சில மனிதர்களால் வருகிறது ஆமாங்க சிலர்கிட்ட பேசினாலே நமக்கு வாழ்க்கையே அப்படியே வெறுத்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் சிலர்கிட்ட பேச பேச நமக்கு உற்சாகமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்கலாமே அப்படிக்குள்ளார ஏன் போகிறீங்க அப்படின்னு சிலரை பார்த்த உடனேயே மனசு வந்து கேட்க ஆரம்பிக்கும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிற நீங்கள் உற்சாகமாக வழிநடத்தக்கூடிய அளவில் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க யாரோ அவங்கள்ட்ட நீங்கள் அதிகமாக பேசுவீங்க உங்கள் மனநிலையையும் எப்பொழுதும் நீங்கள் உறுதியாக வைத்துக்கொள்வீங்க உற்சாகமாகவும் வைத்துக்கொள்வீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க யோகாதிபதி சுக்கரன் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஜென்மச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கு புதனும் உங்கள் ராசியை நோக்கி அடுத்தது வரப்போகிறாரு அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க ஏதோ பெரிய வகையில் இந்த குரு பகவானும் ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து பரவாயில்ல நம்மாலையும் வந்து எல்லாம் முடியுது நம்மாலையும் ஜெயிச்சு காட்ட முடியுதுங்கிற மாதிரி சின்னதாக ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க பணவரவு கூட இன்றைக்கி பரவாயில்லைங்க சொன்ன மாதிரியே இன்றைக்கி மீதி தொகையை நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் கைமாத்தான் வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தருவீங்க வீடு பக்கத்து வீட்டுக்காரர்களோட நல்ல நட்பு இன்றைக்கி இருக்குதுங்க அதே போல் பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்லாம் கூட தேடி வருவாங்க விருந்தினர்கள் வருகை வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில இன்றைய தினத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் அதனால வியாபாரம் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபகரமா இருக்கும் உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி கூட இன்றைக்கி லேசாக உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமை கும்ப கும்பராசிக்காரங்களே எத்தனை சிறப்பாக வண்டியை இழுத்து கொண்டு போனாலும் அந்த குதிரைக்கும் சாட்டையடி உண்டு எவ்வளவு சிறந்த மனிதனாக இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு இப்படியெல்லாம் இருக்கிறது தாங்க இந்த கலிகாலம் அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஊரார் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு தன்னைத்தானே நெறிப்படுத்தி கொண்டு தனக்கென ஒரு எல்லை கோட்டை அமைத்து கொண்டு அதிலே பத்திரமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகளை தவிர்க்கணுங்க முகக்கவசம் அணியாமல் வெளியில் எங்கேயும் போகாதீங்க அதே மாதிரி கூட்டத்தில் போய் நிற்காதீங்க அதெல்லாம் தவிர்க்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது முழுக்க முழுக்க இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கணுங்க ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு ஒழுங்காக பார்த்து நாம் வந்து பதனமாக போகும்பொழுதே யாராவது வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வேறு நீங்கள் செல்ஃபோனில் பேசிட்டு போகிறீங்கன்னா கேட்கவே வேண்டாம் விபத்துகளுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்து இன்னைக்கு வண்டி ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் திடீர்னு வந்து சில ஸ்பீட் பிரேக்கர்லாம் கண்ணுக்கே தெரியாது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்றைக்கி வந்து குறைவான வேகத்தில் வண்டியை இயக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சச்சரவு வரும் புதுசாக எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பழசியாவது எதையாவது பேசி சண்டைக்கு இழுக்கக்கூடாது அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆக வேண்டியதை பார்க்கறது என்றைக்குமே நல்லதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமா இருந்தது ஆனால் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வியாபாரத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவசரப்பட்டு முதலீடுகள் வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் எதுவாது சொல்லுவாங்க குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க எதாவது சொல்லுவாங்க அதை பெருசுப்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே வாழ்வில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட நீங்கள் மறந்து பாருங்கள் மறப்பது கூட ஒரு வகையிலே ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குங்க ஆமாங்க நீங்கள் கூட சில விஷயங்களை சரி அதெல்லாம் மறந்துடுவோம் இனிமையாக அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சிலவற்றையெல்லாம் மறந்துவிட்டு புதிதாய் பிறந்தோங்கிற மாதிரி எப்போதும் உற்சாகமாக புது முயற்சியில் ஈடுபட்டு சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பயணம் செய்து கொண்டு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு எதிர்பார்த்ததும் நல்ல விதத்தில் நடக்குங்க கல்யாண விஷயமாக ஏற்கனவே பேசியிருந்தீங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் நீங்கள் பேசலாங்க வரண் வீட்டார் பெண் வீட்டார்கிட்ட பேசலாம் நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே எல்லாம் முடிஞ்ச பிறகு தை மாதத்தில் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி மனம் விட்டு பேசி சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி எடுப்பீங்க உங்களுடைய பாக்யாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்திருக்கிறார் அதனால் அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க அதே போல் வியாபாரத்தில் பங்குதாரர்கள்ட்ட எதாவது இன்றைக்கி பேசுகிறதா இருந்தால் பேசலாங்க பங்குதாரர்களோடு சேர்ந்து சில முக்கிய முடிவுகள் வியாபார முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுக்கலாம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உத்தியோகஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்து புதனும் இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் பாம்பேயில் ஆஃபீஸ் இருக்குது இங்கே வந்து பிரான்ச் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க பிள்ளைங்க ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பாங்க பிரபலங்களாலும் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்கும் உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் திங்கள் கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வர்றதுனால ஸ்ரீ பைரவரை நாம் வணங்கினோம்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்குங்க மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய படபடப்பு ஒரு வித இனம் தெரியாத ஒரு கவலை ஒரு பயம் இதெல்லாம் நாம் யார்கிட்டயும் போய் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நேராக பைரவற்ற போய்ட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து நாம் சில விஷயங்களை சொல்லிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும் வைராகியம் வர ஆரம்பிக்கும் கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்வீடு பக்கத்து வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி நமக்கு வெற்றியை தேடித்தரக்கூடியவர் ஸ்ரீ பைரவர் அதனால தாங்க அட்டமி திதி அஷ்டமி திதியில் நாம் வந்து வணங்கும் போதெல்லாம் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க அந்த காலத்தில் சிவாச்சாரியார்கள் எல்லாமே பெரிய கோவிலை எல்லாம் மூடும் பொழுது இரவிலே அர்த்த ஜாம பூஜை முடிந்து மூடும் பொழுது பைரவற்றை தான் வந்து பொக்கிஷ சாவியை ஒப்படைப்பாங்க பொக்கிஷ சாவி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சொர்ணம் அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கான சாவியை வந்து பைரவற்றை தான் ஒப்படைச்சிட்டு வருவாங்க அப்போ காவல் தெய்வமாக நமக்கு இருக்கக்கூடியவர் பைரவர் நாம் வேண்டும் போது ஓடி வந்து உடனடியாக நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் பைரவர் பொழிச்சலூர் சிவாலயம் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவாலயங்க சென்னை மாநகரத்தில் இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்குங்க பல்லாவரம் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க பம்மல் அந்த ஊருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு பொழிச்சலூர் ஒரு காலத்தில் ரொம்ப அழகிய கிராமமாக இருந்த அற்புதமான ஒரு ஊர் இந்த பொழிச்சலூர் அப்படிங்கிறது இதுக்கு வந்து புகழ்ச்சோழ நல்லூர் அதுதான் இதோட இயற்பெயர் எவ்வளோ அற்புதமான பேர் பாருங்கள் புகழ் சோழ நல்லூர் அப்படிங்கிற புழிச்சனூரில் வந்து ஸ்ரீ அகத்தீஸ்வரருடைய ஆலயம் அமைஞ்சிருக்குங்க இங்கே வந்து சிவபெருமான் அற்புதமாக ஆனந்தமாக காட்சி கொடுத்துட்டுருக்கார் ஸ்ரீ அகத்திய மாமுனிவர் தென்புதிகை நோக்கி வந்திருந்த காலகட்டத்திலே அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட அற்புதமான கோவில் பழமையான கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஆனந்தவள்ளியாக அம்பாள் இங்கே வந்து அருமையாக காட்சி இருக்காங்கங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார் சுயம்புவாக இருக்கிறார் அகத்தீஸ்வரருக்கு அகத்தியருக்கு காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான திருத்தலம் அதில் தான் வந்து அரு அழகாக பைரவர் இங்கே வந்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார் சம்ஹார மகா கால பைரவர் இங்கே இருக்கக்கூடிய பைரவருடைய பேர் வந்து ஸ்ரீ சம்ஹார மகா கால பைரவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பைரவராக இருக்கிறார் சனீஸ்வர பகவானும் இங்கே வந்து ரொம்ப பவராக இருக்கிறாரு சனீஸ்வர பகவான் பவராக இருந்தாலே அவரை விட ரொம்ப பவராக வந்து ஸ்ரீ பைரவர் இருப்பார் ஏன்னா ஸ்ரீ சனீஸ்வருடைய குருநாதராக ஸ்ரீ கால பைரவர் பைரவர் இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு நாம் ஒரு முறையாவது போய் வணங்கினோம்னா நல்லதுங்க ஏன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலாக இருக்குதுங்க குறிப்பாக சித்திரை மாதத்தில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அந்த நாட்களில் பார்த்து பார்த்த சூரிய உதயத்தின் பொழுது சூரியனுடைய ஒளிக்கற்றை கற்றை ஒளி கதிரானது வந்து ஆவுடையார் சிவலிங்கத்தின் மீது விழுந்து சூரிய பகவான் வந்து அழகாக எல்லாம் அல்ல ஈசனை வணங்கி செல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலமாக பழமையான கோவிலாக இந்த கோவில் இருக்குதுங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம்ங்க ஈசன் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறார் அம்பாள் வந்து தெற்கு நோக்கி இங்கே வந்து காட்சி இருக்காங்க பல்லவர்கள் ஒரு காலத்தில் வந்து தன்னுடைய யானை படைகளை எல்லாம் இங்கே அமைத்து யானைகளை எல்லாம் பாதுகாத்து வைத்திருந்த ஒரு இடம் அதாவது வேழங்கள் யானைகள் எல்லாம் முழங்கிய இடமாக இந்த அப்படிங்கிற ஊர் வந்து அந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு வரலாற்று பூர்வமாக அப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து அந்த வனவாசத்தின் போது வந்து சென்ற கோவிலாகவும் இந்த பழமையான கோவில் அமைஞ்சிருக்குங்க இங்க இருக்கக்கூடிய அந்த பைரவருக்கு நாம் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது வந்து நல்லதுங்க பொதுவாக சனிக்கிழமையிலையும் நாம் தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி இன்றைக்கு வந்திருக்க இல்லைங்களா அஷ்டமி திதி அது இன்றைக்கி வந்து சோமவாரமாக இருக்குது அப்படிப்பட்ட நாளில் வந்து நாம் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள் இருக்கக்கூடிய பைரவருக்கு நாம் வந்து தீபம் ஏற்றோம்னா விசேஷங்க சிகப்பு திரி கொண்டு தீபம் ஏற்றினால் இன்னும் ரொம்ப விசேஷம் உண்டுங்க சில கோவில்களில் வந்து தேங்காய் தீபம் அது மாதிரி விதவிதமான தீபங்கள்லாம் ஏற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க சிவாச்சாரியனுடைய அனுமதி பெற்று நாம் வந்து அந்த மாதிரி வேற்று வகையான தீபங்களை எல்லாம் ஏற்றலாங்க பொதுவாக பைரவரை நாம் வணங்கினோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகும் பிரம்மகத்தி தோஷமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் சூரியன் சனி சேர்ந்திருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் அதனால் சென்னை மாநகரத்தில் அதாவது பல்லாவரத்துக்கு பக்கத்தில் இருக்க கூடிய புழிச்சலூரிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயத்திலே அருள் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சம்ஹார கால பைரவரை சென்று வணங்குவோம் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே அஷ்டமி திதியாகிய இன்றைய தினத்தில் பைரவரின் அருட்கடாட்சம் உங்கள் இல்லங்களில் வந்து நிறம்பட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க